பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பலாக்காய் பருப்பு வடைக்கு வந்து நம்ம பலாக்காய் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். எப்படி கட் பண்ணுறேன் சரியா? இப்படிதான் இப்படி எடுக்கணும். இந்தாண்டு இருக்கிறதையும் எடுத்துடணும். இந்த அந்த தண்டு இருக்கும் அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பலாக்காய் பருப்பு வடைக்கு வந்து பலாக்காய் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம். இதை வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுட்டு அப்புறம் எப்படி வடை போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம வந்து இது பலாக்காய் மசால் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். செம்ம அடிபடியாக இருக்கும். நம்ம விறகடுப்பில் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம இந்த பலாக்காய் மசால் பருப்பு வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பலாக்காய் பருப்பு வடைக்கு வந்து மசால் வடைக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வந்து 1/4 கிலோ கடலப்பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரப்பாக இந்த அளவுக்கு நான் வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பலாக்காய் வந்து நல்லா ஒரு ரெண்டு பீஸ் பலாக்காவே எடுத்து இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கட் பண்ணி நான் முதல்ல காமிச்சோம் இல்லைங்களா, அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டாவே போதும். ஏன்னா இது வடைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லாவே கொல கொலன்னு வெந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் ஒரு 2 விசில் குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வடைக்கு எப்பி நம்ம போடுற மாதிரி தான் வெங்காயம் வந்து நல்லா 2 வெங்காயம் நான் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை வந்து தேவையான அளவு. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் போடலாம், சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து மசால் வடை. இது மசால் வடைக்கு வந்து இந்த மசால் வந்து ரொம்ப முக்கியம். இது என்ன மசால்னா இஞ்சி பூண்டு சோம்பு காஞ்ச மிளகா. இது நாளையும் வந்து கொரை கொரைன்னு அரைச்சி நான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ இதில் இந்த மசால் வடைக்கு வந்து கலந்து எப்படி வடை சுடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மசால் போட்டுடலாம். மறுபடியும் உப்பு எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டேன். எங்கே இருக்கு? அடுத்தது வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அடுத்தது இந்த எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மூடுட்டா. ரோஷ்னி அந்த இது எடுக்கணும். அந்த கரண்டு நல்லாவே எடுத்து.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாருங்கள் தோட்டத்தில் வந்து விறகடுப்பில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சுட சுட பலாக்காய் மசால் வடை நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம அடிபடியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நாங்களாம் சாப்பிட போகிறோம், சாப்பிடுங்க. சூப்பர், நிஜமாலுமே அடிபடியாக இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், வேற லெவல்.